ஸ்ரீ சாய் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கூட தான் நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். இந்த எடிட்டிங் தான் நம்ம தேவைப்படுது. நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோ போறதுனால பாத்துருக்கோம். ஆனா நான் இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்து வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எடுத்தாலும் ஒரு 4GB NVIDIA கிராபிக்ஸ் 1650 அந்த மாதிரி போனா 35,000 வரும். இப்போ 1050 கிராபிக்ஸ்னா ஒரு 25-28 அந்த ரேஞ்ச் வரும். அது போக நம்ம கிட்ட ஆப்பிள் இருக்கு. சில பேர் இந்த மியூசிக் எடிட்டிங் எல்லாம் மேக்ஸிமம் ஆப்பிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க எந்த மாதிரி எடிட்டிங் எந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ எடிட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஆன ஒரு ஓகேனா. எனக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணும். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பனா நீங்க கேமிங் போயிரலாம். ஏன்னா சொல்றேன், விண்டோஸ்ல நமக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ரெண்டாவது ரேம் எல்லாம் வந்து அப்கிரேடபிள். 32 GDDR4 ரேம் 32 GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். SSD நம்ம வந்து 512 GB டிஃபால்ட்டா கொடுக்குறோங்க. அது போக 1 TB ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க நம்மகிட்ட அப்கிரேட் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஒரு i5 10th gen 32,000 எடுக்கிறீங்கன்னா நார்மலா 8 GB ரேம் 256 GB SSDல வருங்க. அதுக்கு வந்து நம்ம 512 GB SSD அப்கிரேட் பண்ணா 1500 தான் சார்ஜ் பண்ணுவோம். அந்த அப்கிரேடபிள் திருப்பி OS ரீஇன்ஸ்டாலேஷன்ல ஃப்ரீ தான் நம்ம கிட்ட 1 இயர். அதுக்கெல்லாம் பில்லு போட்டு கொடுத்தோம். அது போய் இப்போ ஹார்ட் டிஸ்க் போடணும் அப்படின்னா அது 1000 rupees தான் சார்ஜ் பண்றோம். 1 TB ஹார்ட் அதுக்கான ஸ்லாட் வந்து நம்ம போட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுவும் ஃப்ரீயா தான் உங்களுக்கு நம்ம பண்ணித்தோம். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி விண்டோஸ் லேப்டாப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ மேக் போய்கிட்டோம்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ரேம் SSD 10 இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது அப்கிரேடபிள் சிரமமா இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு மேக் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஓகே தான், மேக் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மேக் பாத்தீங்கன்னா 35,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2017 மாடல். எல்லாமே வித் பில்லோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப வந்து குடுக்கறோம். ஃபியூச்சர்ல ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சானா எனக்கு 2017 மேக் வேணா, 2020 M1 வேணா, இதை நீங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டு 2020 ரிட்டர்ன் மட்டும் வேற வாங்கிக்கலாம். பட் ஆமா, பிசிக்கல் டேமேஜ் மட்டும் பண்ணாம பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு நம்ம எடுத்துப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி மேக்கல் எடுத்து 1 இயர் கொடுக்கலாம் சர்வீஸ் வாரண்டி. 10,000 லேப்டாப் கண்டினியூ 6 மந்த்ஸ். ஆமா, அதுக்கே 6 மந்த்ஸ் நமக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லா லேப்டாப் பாத்தீங்கன்னா 2-3 days செக்கிங் போட்டு அதுக்கப்புறம் வெளியே சேலே பண்றோம். சோ அதனால எங்களுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் வர லேப்டாப் நம்ம சேல் பண்ண மாட்டோம். எடுத்து தனியா ஸ்கிராப்புக்கு போட்டு வராது. ஏன்னா நம்ம வந்துட்டு கொடுக்கறதே வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் தான் சேல் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் வராதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம வாரண்டி கொடுக்கும். அது 100% கம்ப்ளைண்ட் வராது, அதனால தான் நம்ம வாரண்டியே கொடுக்குறோம். இது மேக்புக் ப்ரோ தானே? ஆமா, இது மேக்புக் ப்ரோ 2017 மாடல். கோர் i5 16 GB ரேம், 512 GB SSD வந்துருங்க. ரெட்டினா டிஸ்பிளே போர்டு. ஆனா எனக்கு இப்போ சஜஸ்ட் பண்ணனும்னா நீங்க எந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆனா நீங்க வந்து அதிகமா டிராவலிங்ல இருப்பீங்க, அங்க இங்க வெளிய போக சொல்றீங்க இல்லையா? நான் வந்து அப்பப்ப வெளிய போவானா, பைக்ல தான் போ. வெயிட் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லனா, ஆனா கொஞ்சம் திக்னஸ் கம்மி இருந்த மாதிரி இல்ல. சோ அப்ப நீங்க இந்த மாதிரி மேக் ஏ போய்க்கோங்க. ஏனா இதெல்லாம் உங்களுக்கு 5 hours above பேட்டரி பேக்கப் பண்ணிக்கோங்க. ஆமா, உங்களுக்கு வெயிட் லெஸ்ஸா இருக்கு. சோ பைக்ல ஒரு சின்ன பேக்ல போட்டு நீங்க பட் டிராவலிங் பண்ணுங்க. கஸ்டமர் பிளேஸ் போய் காட்டும்போது ஒரு பிரீமியமா இருக்கும். ஒரு இதா இருக்குல, ஒரு ரிச் லுக்கா இருக்கும். அவ்வளவு குவாலிட்டியா வெச்சிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா நான் அதுதான் மேக்கோட ஸ்பெஷல். அந்த குவாலிட்டியே உங்களுக்கு டிஃபரண்டா. நீங்க ஷோரூம்ல போய் பாத்தீங்கன்னா சாம்சங் டிவி, சோனி டிவி வச்சு பாத்தீங்கன்னா சோனி டிவியோட கிளாரிட்டி தனியா தெரியும். அதே மாதிரி தான் வந்து மேக்கோட ரெட்டினா டிஸ்பிளே சொல்லுவாங்க. அது கிளாரிட்டி அடிச்சுக்க எந்த ஸ்கிரீனும் வராது. சரி, இப்போ எனக்கு இந்த மேக் நான் எடுக்கிற மாதிரி ஐடியா. ஓகே, நான் இந்த மேக் வந்து நம்ம 35,000 சொன்னோம்னா உங்களுக்கு இப்போ நியூ இயர் ஆஃபர் ஒரு 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அது போக உங்களுக்கு ஒரு மவுஸ்,
பேக், ஒரு கிளீனிங் கிட், இந்த கீபேட் ஸ்கின்னு ஒரு பவுச் வந்துடும் மேக்கு, எல்லாம் நம்ம போட்டு கொடுத்துறோம் உங்களுக்கு. எல்லாமே சேர்த்து 33,000 பண்ணி தரோம் கண்டிப்பா. நியூ இயர் ஆஃபரா உங்களுக்கு பண்ணி தரோம். இப்ப நம்ம வீடியோ பார்த்துக்க நிறைய பேருக்கு வந்து நியூ இயர் ஆஃபர் அண்ட் பொங்கல், நீங்க ரெண்டுக்குமே சொல்லிருங்க. நியூ இயர் ஆஃபர் பொங்கலுக்கு எல்லாம் வந்து என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆனா மேக்ஸிமம் அவங்க என்ன கேக்குறாங்களோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்துட்டு 62 GB பென்ட்ரைவ் தான் கேட்டாங்க, நம்ம 1 TB ஹார்ட் டிஸ்கே அவர் கொடுத்துட்டோம். சோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பைடா இருந்தா போதும் அப்படிதான் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கம்பெனில ஒர்க் பண்ண, அந்த மாதிரி தான் எங்களுக்கு நிறைய பேர் வராங்க. அதுக்கப்புறம் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க.